என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல மிஸ்டர் மனோகர். ராஜுவ கொல்ல சொன்னதாக எங்கிட்ட சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தா அவனை உங்க புள்ள மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்கீங்க. அரக்கத்தனமான அந்த மனோகர், இரக்கமே உருவான இந்த மனோகர், இதுல உங்க சுய உருவம் எதுன்னு எனக்கு புரியவே இல்லை. மிருகத்தன்மையும் தெய்வத்தன்மையும் ரெண்டு சேர்ந்தவன்தான் மனுஷன். சில பேர் மிருகமாவே வாழ்றாங்க, சில பேர் தெய்வமா வாழ்றாங்க. நான் ரெண்டும் கேட்டான். எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற மனுஷத்தன்மை தான் பாக்குறாங்க, ஆனா நான் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற மிருகத்தன்மை பாக்குறேன். அதை பத்தி நான் கவலையே பண்ணல. எனக்குள்ள மிருகத்தன்மை மட்டுமே இருந்திருந்தா அன்னைக்கு ரயில் பெட்டிக்குள்ள ரெண்டு பணம் கிடந்திருக்கும். உண்மையும் சேர்த்து நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க மனசுல கனிவுங்கிறதே கிடையாதா? கனிவை பத்தி என்கிட்ட கேக்குறியா? என் வாழ்க்கையில நடந்த மாதிரி நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில நடந்திருந்தா ஒண்ணு நீ ஊமியா இருப்ப இல்ல பைத்தியமா இருப்ப. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எனக்கு என்னமோ இந்த ஆம்பளைங்களை அசடு வழிய வச்சு பாக்குறதுல ஒரு அலாதி இன்பம். அப்படியா? அப்படின்னா ஒரு பந்தியம் என்ன? அதோ அந்த ஆளை பாத்தியா? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டிருக்க மகா மொரடன். இதோ அவன் முதுகுல அஞ்சு விரல பதியிற மாதிரி ஓஞ்சி ஒரு அடி குடுத்துட்டு வா, உனக்கு 100 ரூபாய் தர. 100 ரூபாவா? நீங்க எல்லாம் சாட்சி என்ன பார். ஹாய், ஐ அம் டெரிபிலி சாரி சார். எங்க அத்தை மகா மன்னாசாமி இல்ல, அப்படியே டிட்டா உங்களை மாதிரியே சார். நாங்க எங்க பார்த்தாலும் இப்படிதான் அடிச்சுக்குவோம். ஐ அம் டெரிபிலி சாரி. ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சேன்னு சொன்னீங்கன்னா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். That's all right, no problem. மறுபடியும் ஒரு பந்தியம் என்ன? அதே ஆளுக்கு அதே முதுகுல இன்னொரு அடி குடுத்துட்டு வருவியா? ரெண்டாவது தடவையாச்சே, ரேட் கொஞ்சம் ஏறணுமே. எவ்வளவு தருவ? 500 ரூபாய் பந்தியம். 500 ரூபாவா? அண்ணன் இடம் மாறிட்டாரு போல இருக்கு. அதோ இருக்காரு. பணத்தை ரெடியா வச்சுக்க அண்ணே. மாமா! ஐயோ, நீங்க மாமா இல்லையா? என்ன மனுஷனுங்க சார், நீங்க அங்க உட்காந்து இருந்தீங்களா? இங்க நிக்கிறது எங்க மாமா நினைச்சு ஏன் சார் நீங்க இங்க எல்லாம் வந்து நிக்கிறீங்க? ஐ நோ யூ ஆர் வெரி கிரேட், என்ன மனுஷனுங்கன்னு தெரியும். ஐ அம் சிம்பிளி சாரி. தேங்க் யூ. அம்மா, எப்படி நீ இவ்வளவு சீக்கிரமா ஏமாத்திட்ட? இந்த ஆள் என்ன, இந்த ஆளோட தாத்தாவே வந்தாலும் நம்ம மட்டும் ஏமாந்தா போகணும். அத்தை மகன் மன்னார் சாமின்னு சொன்னா மட சாம்பிராணி ஏமாந்துருச்சு. உட்காருங்க, இந்த 500 இங்கேயே செலவு பண்ணிடலாம். என்ன ரெடி கொடுக்க சொன்னாலும் கூட கொடுத்துருவே போல இருக்க. நான் ரெடினா பாவம் அந்த ஆள் தாங்க மாட்டான், விட்டுருவோம். எனக்கு என்ன பயம்? ஐயோ ஐயோ, விடு என்ன அம்புஜா? அம்புஜாவா? நீ எத்த பொண்ணு அம்புஜா? இல்ல, நான் ஒன்னும் அத்த பொண்ணு இல்ல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. விளையாட்டு பொம்மை ஜாகிரதை.
உன்னை என்னை உடனே காஷ்மீருக்கு புறப்பட்டு சொல்லி உங்க அப்பா தந்தி கொடுத்துக்காரு. நான் இப்ப இருக்கிற நிலைமையில காஷ்மீருக்கு வந்தேன்னா அந்த ஊரே நெருப்பா கொதிக்க ஆரம்பிச்சிடும். என்ன விஷயம்? இன்னைக்கு ஒருத்த என்ன படுத்தின பாட்ட நினைச்சா உன்ன எல்லாம் தாய் மாமன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. யார் அவன் சொல்லு? அவன் எலும்பு எண்ணிடுறேன். வம்பு பண்றவன் அட்ரஸ் எழுதி கையிலேயே கொடுப்பா. இல்லைன்னா ஏதாவது அடையாளம் சொல்லு, ஆளை கண்டுபிடிக்கிறேன். அடையாளம் கார் நம்பர் வந்து அவன் காரும் அவனும் நாளைக்கு என்ன கதி ஆகுறாங்க பாரு. நடந்துக்கிற முறையாது அந்த பொண்ணுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்து பொறுக்கி எந்திர. கையால எல்லாரும் அடிக்க வைக்கிற ஒரு சோடா கொண்டு விட்டா, ஒரு கலராவே கொண்டா பாப்பா. சத்தியமா கொண்டு விட கண்ணா, சத்தியமா கொண்டு. ரெண்டு கலர் எடு. என்னமாமா இது? ஒண்ணு இல்ல. என்னமா இந்த ஆள் அடிச்சு கிழிச்சுதான் வீணாப்பா பேசிட்டு வந்த? இப்படி மல்லாண்டுத்திய? எனக்கு அடியே இல்ல, ஆனா அடிவான மாதிரி தெரியும். அவளுக்கு அடிவான மாதிரி தெரியாது. சரியான அடி எல்லாம் உள்காயம். அடிச்சு அடியில இன்னும் ஒரே வாட்டில் அவுட் ஆயிடுவான். உடம்புல அடி கை காலையில்